ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து இந்த ஓடாத வேனு காரு லாரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எப்படி ஓட்டுறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய பேர் புதுசாக வந்து பார்க்குறீங்க, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் வச்சுருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீஃபயர் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரீஃபயரில் வந்து கிராஃப்ட்லாண்டுக்குள்ளே வந்துருங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்டர் மேப் கொண்டு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோடு தருவேன், அந்த கோடு எடுத்து வந்து நீங்கள் போடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கடைசியில் இந்த மேப் கோடு கொடுத்துருக்கேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த மேப் கோடு எடுத்து வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு இருக்கும், அந்த பட்டன் குத்திட்டிங்கன்னா அங்கே சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அது குத்தினீங்கன்னா மேப் உள்ளிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கேம் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அது கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா காம்போன்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பண்டில் கிட்ட இருக்கும். இது எல்லாமே ஓல்டு ரேர் பண்டில் தான் இருக்கும், அதனால் இந்த எல்லா பண்டிலையும் போட்டு பாருங்கள். திருப்பி அந்த கேம் ஐக்கானு பார்த்தீங்கன்னா செகண்டில் கோல்டன் எல் பாஸ் இருக்கும், 125 கோல்டன் எல் பாஸ் இருக்கும், அதையும் போட்டு பாருங்கள். அப்புறம் திருப்பி அது மேலே கேம் ஐக்கான் ஒன்று இருக்கும், அது கொடுத்துட்டிங்கன்னா கிரிமினல் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் 5 ஒரு ஒன் பேன்ச் மேன் பண்டில் கூட இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வைரல்னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளாக் பண்ணி 5 பன்னி பண்டில் இருக்குது. லாஸ்ட்டில் வந்து டிஃபால்ட்னு இருக்கும், அது நீங்கள் எந்த கேரக்டர் வச்சுருக்கீங்க அந்த பண்டில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கார் எப்படி ஓட்டுறது சொல்கிறேன். மேலே கேம் ஐக்கான் இருக்கும், அது கொடுத்துட்டிங்கன்னா நியூன்னு வரும், அதில் பார்த்தீங்கன்னா 1னு இருக்கும், அதை கொடுத்துட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணது இந்த வேன் வந்துடும், வேன் வந்து ஓட்டலாம் முடியாது, பட்ஜெட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இது எப்படி ஓட்டுறதுன்னு நான் சொல்கிறேன். திருப்பி அந்த கேம் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதர்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வெஹிக்கல் 1னு இருக்கும், அதை கொடுங்க. அப்போ தான் பைக் வரும், அப்போ தான் இது வந்து இந்த வேனை ஓட்ட முடியும். இது வந்து பைக் வரும், அப்புறம் நீங்கள் பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் மேலே தூக்கின்னு தான் இருக்கும், இப்படி தான் ஓட்டணும். திருப்பி நியூன்றது கொடுத்துட்டிங்கன்னா செகண்ட் 2னு இருக்கும், அது கொடுத்து ஆன் பண்ணிட்டிங்கன்னா இந்த கார் வந்துடும். இதேமாரி இந்த காரையும் ஓட்ட முடியாது, நம்ம வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதேமாரி அதரில் போயிட்டு வெஹிக்கல் 1னு இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா பைக் வரும். இதை வச்சு நம்ம இந்த காரை வந்து ஓட்டலாம். ஒரு பார்க்க நல்லா ஒரு மாதிரி தான் இருக்கும், தூக்கிட்டு இருக்கமாரி, ஆனால் ஓட்ட ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக. நீங்கள் கார் எங்கன்னா இத்தனை போய் இடிச்சிட்டிங்கன்னா அந்த கெட் ஆஃப்னு இருக்கும், அதை கொடுத்து வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா கேம் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துட்டு அதற்குள்ளே நியூன்னு இருக்கும்ல, நியூன்னு கொடுத்துட்டு 3னு இருக்கும், அதை கொடுத்துட்டு ஆன் பண்ணுங்க. அதை கொடுத்து ஆன் பண்ணுன்னு லாரி வரும், அதேமாரி தான் லாரி கூட ஓட்ட முடியாது. திருப்பி கேம் ஐக்கான் கொடுத்து அதற்குள்ளே போய்ட்டு வெஹிக்கல் 1ல போய்ட்டு நீங்கள் பைக் வர வச்சு அதிலேயே அதை வச்சு ஓட்ட ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் திருப்பி கேம் ஐக்கான் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா 4னு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்கும், அதேமாரி இதுலேயும் பைக் வர வச்சு நீங்கள் ஓட்டி பாருங்கள். அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5னு இருக்கும், அது பார்த்தீங்கன்னா என்னென்னே தெரில, சின்னோண்டு இருக்குது, நானும் ஜூம் பண்ணிலாம் பார்க்குறேன், அது நேரில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வானத்தில் வந்து காரு பைக்கெலாம் ஓட்டுறதுன்னு நான் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது இல்லை, அது கொடுத்துட்டு நியூன்றதில் போய்ட்டு இந்த வெஹிக்கல் வர வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தில் போய் எப்படி இந்த இதெல்லாம் ஓட்டுறதுன்னு இப்போ சொல்கிறேன். திருப்பி அந்த கேம் ஐக்கான் கொடுத்துட்டு அதரில் போய்ட்டு ஏர்னு இருக்கும், ஏருன்றதுக்குள்ளே போனோடனே ஃப்ளைன்னு வரும், ஃப்ளை பண்ணோடனே ஃப்ளை கொடுத்தோடனே நம்ம மேலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து எங்கேயுமே இப்போ வந்து மேலே வந்து இந்த வெஹிக்கல் இருக்குல்ல, அது கேம் ஐக்கான் கொடுத்துட்டு அதுக்குள்ளே போய்ட்டு அதரில் போய்ட்டு வெஹிக்கல் 1னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டீங்கன்னா பைக் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ஓட்டினா எங்கேயுமே இடிக்க முடியாது, அதனால் வந்து இது மேலே ஓட்டால் கரெக்டாக இருக்குது, கீழே ஓட்டினா நம்ம எங்கன்னா இப்பவே இடிச்சிடறோம், அதனால் வந்து இது பண்ண முடியல, அதனால் மேலே வந்து ஓட்ட ட்ரை பண்ணுங்கள். மேலே ஓட்டத்துக்கும் நல்லா தான் இருக்குது. அதேமாரி நியூன்றதுக்குள்ளே போய்ட்டு 2னு இருக்கும், அதை கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த கார் வர வச்சுட்டு அதேமாரி பைக்கு அதற்குள்ளே போய்ட்டு வெஹிக்கல் 1 கொடுத்தோடனே பைக் வந்துடும். அதேமாதிரி பைக்கையும் கொடுத்து ஓட்டுங்க. அப்புறம் எல்லா வண்டியும் மேலே வச்சு ஓட்டி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். மேக்கான இருக்குல்ல, அதை கொடுத்துட்டிங்கன்னா வியூன்னு வரும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வியூ கிட்டே இருக்கும், அதை ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணும்போது அப்படியே பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து கலர்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இதுவும் நீங்கள் 5 சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் இப்போ நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரணும்னா எப்படி வருதுன்னு சொல்கிறேன். திருப்பி அந்த கேம் ஐக்கானை கொடுத்துட்டு அதர்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஹேர்னு இருக்கும், ஹேர் கொடுத்துட்டு நார்மல்னு இருக்கும், அந்த நார்மல் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கீழே வந்துடுவீங்க. இப்போ கீழே வந்து கூட நீங்கள் பைக்கு கார் எது என்ன பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பிடிச்சா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.